நெல்லையில் புத்தக திருவிழாவின் தொடக்க விழா நடைபெற்றது. பாளையங்கோட்டை வ.உ.சி மைதானத்தில் பொருணை நெல்லை 5வது ஆண்டு புத்தக திருவிழாவின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பெருமாள் வரவேற்புரை நிகழ்த்தினார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு தலைமை உரை நிகழ்த்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு அப்பாவு புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். திருநெல்வேலி மாநகராட்சி மதிப்பிற்குரிய மேயர் பி.எம். சரவணன், திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் திரு விஷ்ணு சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். விழாவில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப், திருநெல்வேலி மாநகராட்சியின் துணை மேயர் திரு கே. ராஜு, மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் திரு வி.எஸ்.ஆர். ஜெகதீஷ், குமரன் பதிப்பகம் பபாசி தலைவர் திரு எஸ். வைரவன், நாதம் கீதம் புக்ஸ் பபாசி செயலாளர் திரு எஸ். கே. முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழா நிறைவாக மக்கள் தொடர்பு அலுவலர் திரு ஜெய அருள்பதி நன்றி கூறினார். நாங்கள் சாரா டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பாளையங்கோட்டையிலேருந்து வரோம். இன்றைக்கி இந்த பெருநை புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் 11th ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கோம். 85 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே உள்ள போகிற இதெல்லாம் பார்த்தேன். என்ட்ரன்ஸில் உள்ள என்ன இந்த அகழ்வாராய்ச்சிகள் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே உள்ள புத்தக இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு 100 புத்தக ஸ்டால் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை வச்சு எல்லாமே பார்த்தோம். தமிழ் புக்கு, இலக்கியங்கள், வரலாற்றுகள், இன்னும் நிறையா மெஹந்தி புக்கு அண்டு குட்டீஸ்குரிய புக்கு எல்லா புக்குமே பார்த்தோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஒரு 11 டேஸ் நடக்கு. எல்லாருமே இதில் வந்து பங்கு பெறலாம். நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிற சாரடகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம். 11th மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். தமிழ் இலக்கியங்கள், அப்புறம் அகலா இது பற்றிய எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். அப்புறம் நிறைய பேரோட பேச்சை பார்த்தோம். அதனால் நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். இதேமாரி எல்லோரும் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுதோம். எல்லோரும் வந்து பார்க்கணும். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியிலேருந்து வந்திருக்கிறோம். புத்தக திருவிழாவுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கி தான் தொடக்க விழா இருந்துச்சு. தொடக்க விழா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தொடக்க விழாவுக்கு கலெக்டர் வந்திருந்தாங்க, நம்மளுடைய சபாநாயகர் அவங்க வந்திருந்தாங்க, அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க. நாங்கள் புத்தக கடைகளையெல்லாம் உள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கிறாங்க. தமிழ் புத்தகங்கள், இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது. நிறைய கடைகள் போட்டிருக்கிறாங்க. நாம் வாங்க வேண்டிய, படிக்க வேண்டிய நிறைய புத்தகங்கள் உள்ளே இருக்குது. இந்த புத்தக திருவிழா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நன்றி. வணக்கம். நாங்கள் ராணியனா மகளிர் கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம். நான் இந்த இடத்துக்கு வந்து இதான் முதல் தடவை வந்திருக்கிறேன். பார்க்க அவ்வளோ அருமையான புத்தகங்கள், எவ்வளோ தேடினாலும் கிடைக்காத அவ்வளோ புத்தகங்கள், இலக்கியம் சார்ந்தது, இலக்கணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கான நிறைய கதை புத்தகங்கள், இளைஞர்கள் விரும்பக்கூடிய அளவில் நாவல்கள், நிறைய புத்தகங்கள் இருக்குது. பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம். 11 நாள் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே பத்தாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. எல்லோருமே வரலாம், நல்லா படிக்கலாம். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் சரண் மகாதேவி வட்டாரத்துலேருந்து வந்திருக்கிறோம். நான் ஒரு தன்னார்வலர். எங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு இப்போ எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி முறையில் பிள்ளைங்க கொரோனா காலகட்டத்தில் கற்றல் கற்பித்தல் வந்து கொஞ்சம் பின்னடைவு இருந்தது. அந்த கற்றல் கற்பித்தலை சரி செய்வதற்காக கொரோனா காலத்தில் இந்த இல்லம் தேடி கல்வியை வந்து முதலமைச்சர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இதனால் பிள்ளைங்க என்னென்னா என்ன நிறையா கேம்ஸு அப்புறம் விளையாட்டு முறையில் நல்லா கற்றுக்கொண்டு
பிள்ளைங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா கற்றுக்கிறாங்க எல்லா இதுமே. நல்லா எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு ரொம்ப நன்றி. பேர் ரேவதி, நான் அம்பாசமுத்திரத்துலேருந்து வரேன். இளந்தேடி கல்வியில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன். இங்கே தன்னார்வலராக ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் பசங்க மூலயமா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா இந்த இதுக்கு வந்து காட்சிப்படுத்தி வைக்கிறதுக்காண்டி நம்ம இந்த எக்ஸிபிஷனுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணோம், புத்தக கண்காட்சிக்காண்டி நாங்கள் பசங்களையே ரெடி பண்ணி வச்சு இதெல்லாம் நம்ம ஐந்து சப்ஜெக்டோட இதுவையும் ஃபைவ் சப்ஜெக்டோட இதுவையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் எழுத்தை மாற்றி அமைத்தோம்னா, முதல் எழுத்தை மாற்றணும்னா பட்டம், கட்டம், சட்டம், மட்டம் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் ஆனால் அவனாக சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக்கில் எப்போவுமே வந்து நில், கவனி, செல், இது மூணு இது மூணு மூணுத்தோடைய ரூல்ஸையும் சொல்லி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா முன்னி தொடரின்னு சொல்லிட்டு ஜீரோ முன்னால் இருக்கிறது ஒன், அதுக்கப்புறம் ஒன்க்கு அப்புறம் என்ன வரும் அதுன்றதை சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் அதேமாதிரி ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்தடுத்த நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் எளிய முறையில் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐ இருக்குது, நம்ம கண் இருக்குது, கண் வந்து என்னது பார்ப்பதற்கு உதவும், அதாவது ஃபைவ் சென்ஸையும் சொல்லி கொடுத்துருக்கோம். மூக்கு நோஸ், அதாவது இது வந்து நுகர்வதற்கு ஸ்மெல் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இது ஸ்டூடெண்ட்டே வரைஞ்சி இந்த பெருமூளை சிறுமூளைனா என்னன்றது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா முத்தமிழ், அறுசுவை, முக்கணி, இது நம்ம பாரம்பரியமான இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்னுடைய பேர் ஷர்மிலி. மேஜிக் பஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனத்துலேருந்து நாங்கள் இங்கே ஸ்டாலில் இருக்கோம். நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போது இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 22 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ்க்கும் அகாடமிக் எஜுகேஷன் ரிலேட்டடானது நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு மேக்ஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இருக்கக்கூடிய கொரோனா சூழலில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமாயிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேபில் அவங்களுக்கு மேக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்க கேம்ஸ்னால் நல்லா விளையாடுவாங்க இல்லையா, ஸோ கேண்டி கிரஷ் கேம்னால் ஒவ்வொரு லெவல் லெவலாக போகும். அதே மாதிரி உங்களுடைய லேர்னிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு லெவல் லெவலாக நாங்கள் போக போகிறோம். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு அடிஷன் இருக்கும், அப்புறம் சப்ராக்ஷன் இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும்.